ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த சிவில் அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக, இதுக்கு முன்னாடி யாரும் கட்டுமான தொழில் இருந்திருக்காங்களா? நீங்கள் எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? உங்கள் நேம் கம்ப்ளீட் பேர் சொல்லிட்டு ஆரம்பிச்சு. சார், என் பேர் தௌஃபிக் அகமது. ஐம் ஃப்ரம் சென்னை அண்ட் ஆல்சோ ஃப்ரம் கூத்தாங்கூர். பேசிக்கலி சிவில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து யாரும் பண்ணதில்லை, பட் நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சிவில் தான் படித்தோம், ப்ளஸ் பிஎம்இ படித்தோம். பிஎம்இ இந்த சென்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் இது சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பிளானிங் டூல்ஸ் வந்து இதெல்லாம் படித்தோம். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 8 இயர்ஸாக சின்ஸ் ஃப்ரம் 2012 இது பண்ணதுலேருந்து நம்ம 2014 நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வி ஆர் நாட் அ ப்ரொமோட்டர்ஸ், வி ஆர் ஜஸ்ட் அ பில்டர்ஸ். பீப்புள் ஹூ வாண்ட் டு டெவலப் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டி, நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். லைக் வீடு கட்டுறவங்களுக்கு கட்டி கொடுக்குறது, வீடு கட்டி வருமானம் விடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வருமானம் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில், 7 to 8 இயர்ஸாக இருக்கிறோம். நம்ம மெட்ராஸ்லேயும் கட்டி கொடுக்குறோம், ஈவன் என் முத்துப்பேட்டை, கூத்தாநல்லூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே நம்ம டார்கெட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே சார், நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே எடுத்துக்கிட்டது எத்தனை வருட அனுபவம் உங்களுக்கு? நான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர் வந்து ரியல் எஸ்டேட்டர் சார். ஸோ அதனால் அவங்க வந்து சொந்தமாக 2-3 பில்டிங் கட்டும்போது நானும் அங்கேயே நின்று கட்டி அனுபவப்பட்டுக்கிட்டேன். மீன் டைமில் நான் ஒரு 1.5 இயர்ஸ் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், மல்டி ஸ்டோர் எம்எஸ்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட எங்கள் ஃபாதர் தனியாக பண்ணதுனால தான் எனக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டோம், நல்லா கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நானே சொந்தமாக இப்போ ஈசிஆர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ முத்துப்பேட்டையிலே நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் கூத்தாமில் வேறு பிளானிங் டு ஸ்டார்ட். சரி, அது கொஞ்சம் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஓகே சார், நீங்கள் கன்சல்டிங்கா இல்லை டோட்டல் கான்ட்ராக்ட்? கான்ட்ராக்ட், கம்ப்ளீட் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆர் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சிவில் பர்சன்டேஜ் ரேட், அது இந்த ரெண்டுத்தில் எதாவது நான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், இப்போ நம்ம ஒரு சர்வே பண்ணுறோம் சார், புரியாதது விழிப்புணர்வு ஆய்வுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து பண்ணுறோம், அதுலேருந்து கிடைக்கிறத வச்சு தான் நம்ம கொஸ்டின் அரைஸ் பண்ணுறோம். சரி, இப்போது இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு பில்டிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க என்ன சார் பெனிஃபிட்டு? நான் டெக்னிக்கலும் பண்ணுறாங்க, இன்ஜினியர்ஸும் பண்ணுறாங்க, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இன்ஜினியர்க்கு வர்றதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் சார்? இன்ஜினியர் நான் இப்போ நாங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் வில் பி ப்ரொசீஜர்ட். ப்ரொசீஜர் இந்த சென்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நம்ம ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங், சப் ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குன்னா வி வில் டிசைன் சாயில் டெஸ்ட் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் போடுவோம். போட்டு நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ முத்துப்பேட்டையில் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டு சேம் திங், ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கூத்தாநல்லூரில் பொறுத்த வரைக்கும் சரி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அன்ஸ்கில்டு மேஸ்திரீஸே வந்து கட்டுறாங்க, நான் வேணான்னு சொல்லலை, அது அவங்களோட இது ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்காங்க, தலைமுறையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு கம்பிகள் கொடுப்பாங்க, இதுதான் கம்பி, இந்தந்த ராடு போடு, இந்த மாதிரி இது போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கன்சர்ன் இருக்கும், நம்மளோட கன்சர்ன் இருக்கும், சிவில் இன்ஜினியர் எங்களோட கன்சர்ன் இருக்கும். ஸோ நாங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி திங் வெல்பி ப்ராப்பராக கிளைண்ட்டுக்கிட்ட அப்ரூவ் வாங்கி பக்கவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதான் ஒன்று எங்களோட இதில் எக்கனாமிக்கலாக அண்ட் குவாலிட்டிக்கு ரெண்டு குவாலிட்டி வில் நாட் காம்ப்ரமைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும், குவாலிட்டி வில் நெவர் கெட் காம்ப்ரமைஸ்டு. பட் எப்படி மேஸ்திரிஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் நான் பண்ணதில்லை, நான் எங்கக்கிட்ட மேஸ்திரி இருக்காங்க, நாங்கள் சொல்கிறத செய்கிறதுக்குள்ளான மேஸ்திரிகள் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சதுரடி ஆவரேஜாக எவ்வளோ சார் போயிட்டுருக்கீங்க சார்? சதுரடி நம்ம மெட்ராஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் சார் நம்ம ப்ராஜெக்ட்ஸில். நம்ம கூத்தாநல்லூர் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், பிகாஸ் ஏன்னா எல்லா மெட்டீரியலும் இட்ஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் மெட்ராஸ் தான், இங்கே ஃப்ரம் பாரிஸ் கார்னர்லேருந்து இங்கே வருது நம்ம. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ₹1 விற்கிற பொருள் அங்கே வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சுன்னா அது ₹2 விற்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சென்ட்ரிங் ஒர்க் பார்க்குறான்னு வச்சிங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ₹2 பர் ஷீட்டுக்கு வர ஒரு நாள் வாடகைன்னு வச்சிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகைக்கு பார்த்தீங்கன்னா 2.50, 3.50 அப்படின்னு இருக்கு, ₹4 வரைக்கும். இன் முத்துப்பேட்டை காஸ்ட் அரௌண்ட் ₹5 பர் ஷீட்டு, அது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் சார்ஜ் இது வரைக்கும் நம்ம பண்ணதாக 1800 பர் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துட்ருவோம். அதில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ISO ஸ்டாண்டர்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸு வித் குட் ஃபினிஷஸ் தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் வந்து எக்ஸப்ட் இன்டீரியர்ஸை தவிர ஒன்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளான பொருட்கள் எல்லாம் பக்காக போட்டு நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து அதுக்குள்ளான அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி தான் ப்ராப்பராக ப்ரொசீஜராக தான் நம்ம பண்ணுவோம். இப்போ முத்துப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் டிஃபர் ஆகும் சார், ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் கூட வரும்
நாமினா இப்போ அந்த ஊருக்கான நிலையை வந்து பார்த்தீங்கன்னா they are doing around for 2000 to 2200 rupees even in Kottanallur also they are doing the same thing ஓகே சார். இப்போ நம்ம சர்வீஸ் கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா இப்போ உங்களை மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த பொறியாளர் நீங்கள் வந்து ஒரு 2000 கோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸே வந்து 1400 பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த மாவட்டத்தில். இந்த அளவு டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு இன்ஜினியர். எங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை விட அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக குறைஞ்சதாக தான் இருக்கும். பொருட்கள் அவங்க போடுறது, லேபர் ரேட்டு, லேபருக்கு கொடுக்குற சம்பளம், கூலி, இது எல்லாமே சேமாக தான் வருது. நான் கொடுக்கறதும் சரி, நீ அவங்க கொடுக்கறதும் சரி, பட் வந்துட்டீங்க என்னென்னா போகிற பொருட்கள் தான் விஷயமே. இப்போ அதான் இப்போ உங்கள்கிட்ட அப்பவே சொன்ன மாதிரி தான், இப்போ நான் 16 mm ராடு காலத்துக்கு கொடுத்துருக்கேன்னா அவங்க 12 mm ராடு கொடுப்பாங்க. அது நான் பேஸ்ட் ஆன் தட் டிசைன், அது அவங்களை பொறுத்து. ஸோ அவங்க சொல்கிறத பொறுத்து தான், ஏன்னா அவங்க அந்த கான்ட்ராக்டர், நாங்கள்லாம் கான்ட்ராக்டர்னா இப்போ அவங்க சொல்கிறத பொறுத்து தான் அவங்க மற்றவங்க வேலை செய்வாங்க, ஏன்னா நாங்கள் தான் பில்டிங் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பண்ணுவாங்க. பட் நான் ஷியர் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கில் ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது, ஏன்னா நீட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் திங். ஏன்னா இப்போ நான் மட்டும் பிளான் போட்டால் நான் ஈவன் ஐ கேன் டூ அ பிளானிங், பட் நான் பிளான் போடுறதுக்கும் அவங்க ஆர்கிடெக்ட் பிளான் போடுறதுக்கும் தேர் வில் பி அ மேஜர் டிஃபரன்ஸ். ஆஸ் அ இன்ஜினியர், ஆஸ் ஆர்கிடெக்ட் தே ஷுட் பி டூயிங் தட் ஆர்கிடெக்ட் ஜாப். பட் ஆஸ் இன்ஜினியர் வி ஷுட் டூ அவர் இன்ஜினியரிங் ஜாப். நம்ம வந்து கான்ட்ராக்ட் கட்டி கொடுத்ததில் நம்மளோட ஸ்கில் இருக்கும், அவங்க பிளான் டிசைன் அதில் வந்து அவங்க ஸ்கில் இருக்கும். ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்குறதுக்கு பேஸ்ட் ஆன் த சாயில் டெஸ்ட், பேஸ்ட் ஆன் த பிளான் அண்ட் டிசைன் தேர் கிவ் தட் சாயில் டெஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுப்பாங்க. நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுறீங்க அவங்களோட? ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வேல் கிடைச்ச ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, கிளைண்ட் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப மஸ்ட் சிவில்ல. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய டிஸ்பியூட் ஏற்படுது அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது. அது இருக்கும் பிகாஸ் இங்கேன்னு இல்லை, இவன் எவ்வளவு பண்ணுவார். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு 1900, நீங்கள் சொன்ன மாதிரி 1900 2000 ருபீஸ் கொடுக்குறோன்னா, ஒரு மினிஸ்ட்ரிஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1400-1500 கொடுக்கும்போது அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேண்டியதுன்னா மெயினாக அந்த 300-400 அந்த 200 அந்த ருபீஸ்லாம் பார்த்தா தான் அவங்க வந்து அந்த மேஸ்டர் அந்த மணி தான் தேர் கொஞ்சம் இதாக இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மணி வைஸில் அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி வந்தாங்கன்னா நமக்கு பெட்டர் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியாக நம்மளால பண்ண முடியும். நம்ம இல்லை ஆல் த இன்ஜினியர்ஸ் எல்லாரும் பண்ண முடியாதுன்னு. ஓகே சார். இப்போ க்ரியேட்டிவ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மல்டிலெவல் பில்டிங்ஸ் இருக்கும், நிறைய க்ரியேட்டிவான பில்டிங்ஸ் இருக்கும். இப்போ ரூரல் பகுதியில் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்களா? இது ஆமாம், இங்கே க்ரியேட்டிவ்னஸ் ரொம்ப விரும்புவாங்க சார். எங்கள் ஊர் இப்போ நான் திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய எலிவேஷன் டிசைன்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா எதுக்காக கேட்குறாங்கன்னா, நம்ம இப்போ எல்லாருக்குமே காமன் தான், இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக என் சார் எனக்கு நல்ல எலிவேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்க தான் செய்யணும், கேட்டுதானே. ஸோ அது வந்து நார்மல் திங் ஆகிப்போச்சு இன்னைக்கு. முன்னாடி சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி மட்டும் வீடு கட்டுறது மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக எலிவேஷனும் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க கண்டிப்பாக மக்களுக்கும் விரும்புது. இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ நீங்கள் நம்ம கூத்தாநல்லூரில் முத்துப்பேட்டை சைட்லலாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஈவன் நீங்கள் கூத்தாலும் நீங்கள் கேன் பி லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வித் த பெஸ்ட் எலிவேஷன். எலிவேஷன் டிசைன் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே சார். இப்போ இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிறைய மெத்தட் வந்திருக்கு, இப்போ லோ காஸ்ட் மெத்தட், கேரளா லாரி பெத்தர் மெத்தட்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காஸ்ட் எஃபெக்ட் பில்டிங் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? இப்போ என்ன பில்டிங் லோ காஸ்ட் மெத்தட் ஹாலோ பிரிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பில்டிங் அது வரைக்கும் அந்த ஹாலோ பிரிக்ஸ் வச்சுனா கட்டி கொடுத்துருக்கேன், கேமரா இதுதான் சார் பண்ணி. இது இது வரைக்கும் பண்ண பில்டிங்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் பில்டிங் எவ்வளோ சார் பண்ணியிருக்கீங்க? மோர் தென் 10 ப்ராஜெக்ட்ஸ் ஓகே சார். இன்றைக்கி வந்து நிறைய ரெனோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம், சரி இங்கேயும் சரி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே சார். இப்போ புதியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா 3000 பேர் சிவிலில் என்டர் ஆகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. இதில் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கா? ஒரு இளைஞர்கள் இந்த ஃபீல்டில் என்டர் ஆக ஜெயிக்கணும்னா என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, நல்லபடியாக படிக்கலாம் சார், அவங்க வந்து படிக்கலாம். ஏன்னா இந்த படிப்பை வச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட் பண்ணால் என்னை மாதிரி நிறைய பேர் அவங்க சொந்தமாக வேலை எடுத்து செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் தே நீட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர்ஸ். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக பண்ணலாம். ஓகே சார். மகரவா இந்த ஊர் மட்டும் கிடையாது, அவங்க வித் தட் டிகிரி அவங்க இன்னும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸில் படிச்சுட்டு அவங்க அதெல்லாம் படித்தாங்கன்னா வெரி வெல் நமக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்.
ஒர்க் இது வெளியாக கிடைக்கும், எங்களை மாதிரி வேலையும் எடுத்து செய்யலாம், லேபர் ரேட் கூட எடுத்து இன்ஜினியர் செய்யலாம், தப்பு கிடையாது. ஓகே சார், மர்ஹபா பொறுத்த வரைக்கும் மேஜர் எஸ்டிமேட் என்ன பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன எஸ்டிமேட்டில் பண்ணியிருக்கீங்க? மேஜர் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 crores அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், உங்களுடைய தீம் என்ன சார் இந்த கட்டுமான துறையில், என்ன இலக்கு உங்கள்கிட்ட? ஒரு கம்பெனி ஒருத்தவங்க வந்து ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட் கிளைண்ட்டு நம்ம கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம கட்டினதை பார்த்து தான் சார் ரெஃபரன்ஸ். இது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மெயினாக ரெஃபரன்ஸில் தான் சார் வரும். சரி, இப்போ 4 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் வந்து முத்துப்பேட்டை ஒரு ஓனரை பார்த்தோம், நாங்கள் இதில் ஃப்ளைட்டில் பார்த்துட்டு அவர் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை ஊரில் வந்து நீங்கள் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாய்ப்பு அவங்க கொடுத்தது தான். அது அவங்க நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு அந்த மூலியமாக தான் அவங்க அந்த வேலையை கொடுத்தாங்க. கொடுத்துருக்காங்க, மெயின் ஒர்க் பண்ணியிருக்கிறத பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது, அதுக்கேற்ற மாதிரி தான் சரி ஓகே நம்ம கொடுப்போம் அப்படின்னு. இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் இந்த ஸ்டேட்டில் இருக்க இந்த மாவட்டத்தில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்க கூட்டு வந்து வேலை செய்யலாம். இங்கேருந்து நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே. ஓகே ஓகே, என்ன சார் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ரோல் மாடல் யாருன்னு சொல்லலாம் சிவிலை பொறுத்த வரைக்கும்? இது ரோல் மாடல்லாம் யாரும் இல்லை சார், இது நம்ம சும்மா ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் மெயினாக. நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் மெயினாக, அதுதான் மெயின் மோட்டிவாக எடுத்து உள்ளே வந்தது. உங்கள் செட்டார் யார் சார், எந்த கிளாஸ் பீப்புள் உங்களுடைய செட்டாக இருப்பாங்க? கிளாஸ் பீப்புள்ஸ் வர்றாங்கன்னு சொல்லலாம் பில்டிங் புரியலங்க. இந்த மிடில் கிளாஸ் வராங்களா ஹை கிளாஸ் வராங்களா சார்? நிறைய பேர் இப்போ ஹை கிளாஸும் இருக்காங்க, மிடில் கிளாஸும் இருக்காங்க. நம்ம மிடில் கிளாஸ் தான் நிறையா, இப்போ இன்னைக்கு நமக்கு வீடு வேணும் அப்படின்னு கட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து வயலை பார்த்து கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரியான நாங்கள் பர்சன்டேஜே வாங்கிட்டு போவோம். சரி, அந்த மாதிரி தான் நிறைய நடக்குது. நாங்கள் யூஸ்வலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15% வாங்க, நாங்கள் 12% கலெக்ட் பண்ணுவோம். யார் சார் ரோல் மாடல் சிவில் உங்களுக்கு? ரோல் மாடல்னு இல்லை சார், நமக்கு மெயின் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட். மெயின் திங் எனக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட் சார். இப்போ என்னை இப்போ ஐடியில் ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ண தெரியாது, எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச வள்ளி வந்து வீடு கட்டி கொடுக்கறது தான் எனக்கு என்னோட ஐடியா, எனக்கு தெரிஞ்ச இதுதான். அதில் என்னன்னா நான் செய்யலாம். ஓகே சார், இப்போ கட்டுமானத்தில் நவீன மெட்டீரியல் மண்ணுக்கு மாற்றா எம் சாண்டல் பி சாண்டல் வந்துச்சு, பிரிக்ஸுக்கு சாலிட் பிரிக்ஸ்னு வந்துட்டுருக்கு. இந்த புதிய கட்டுமான பொருட்களுக்கு மக்கள் அங்கீகாரம் எப்படி கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி அந்த கிளைண்ட் எப்படி இருக்கீங்க? இல்லை கண்டிப்பாக சார், ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மண் கிடைக்கிறது சிரமமாக தான் இருக்குங்க. மெயினாக வந்து மண் வந்து நம்ம திருச்சி மண் முன்னாடிலாம் ஊருக்கு வரும், இங்கேயும் வரும், எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகும். அந்த மண்ணில் ரஃப்னஸ் இருக்கும், அதனால நம்ம காங்கிரீட்டுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மண்ணெல்லாம் இல்லை சார், டு பி ஆனஸ்ட் மண்ணே கிடையாது. எல்லாமே தேர் கோயிங் ஃபார் எம் சாண்ட் பி சாண்ட், பிளாஸ்டிக் பி சாண்ட் போகிறாங்க. நார்மல் உங்களுக்கு வந்து நைஸ் சாண்ட் போகிறாங்க. ரஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல நிலம் இருக்கிறது தான் வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாமே இருக்கிற பொருட்களை வச்சு தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம், நிலமையில நாங்கள் இருக்கோம். அப்படி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், அது வந்து கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும், பிகாஸ் தேர் இஸ் நோ அதர் வே. இது தான் பண்ணுறாங்க, நம்ம பண்ணலை, இது எல்லா இன்ஜினியர்ஸ் எல்லா வீடு கட்டுறாங்க எல்லாருமே இது தான் போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் சில பேர் புரியாது. பட் இவன் வந்து அதுக்கு அதனால எங்கள் ப்ராஜெக்ட்ஸே லேக் ஆகும் கண்டிப்பாக. அது உங்களுக்கு புரிய வச்சு அதுக்கு வந்து ஒரு இட் டேக்ஸ் டைம் லிட்டில். என்ன சார் கோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த ஃபீல்டில்? நம்ம பொறுத்தவரைக்கும் என்ன சார், நான் எனக்கு ஒரு 100 வீடு 150 வீடு நான் என்ன எங்கேயாவது கட்டி கொடுக்கணும், அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார், வேறு சிறப்பு அம்சங்கள் பாராட்டுகள் உங்கள் நிறுவனத்தை பற்றிய குட்வில் தான் சொல்லுவாங்க? இல்லை அவ்வளோதான் சார், அது இதுதான். ஓகே சார், உங்கள் நேம் சொல்லுங்க, கம்பெனி பேர், அட்ரஸ், காண்டாக்ட். என் பேர் தௌஃபிக் அகமது, நான் வந்து கூத்தாநல்லூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9677226285. கம்பெனி பேர் மர்ஹபா கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.